வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். காலை 8 மணி முதல் மதியம் 2 வரைக்கும் ஒரு புதிய தளர்வுகள் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குங்க. அது என்னென்ன கடைகள்ன்றதை கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். நாளை 14/6/2021 புதிய தளர்வுகளை நம்ம தமிழக அரசு கொண்டிருக்குங்க, அதையும் நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், ரேஷன் அட்டை பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்ங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போதான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளை தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு வரான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு நம்மளுக்கு கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் நம்மளுக்கு நீடிக்கப்பட்டிருக்குங்க. அதே போல் தான் இப்போ நம்மளுக்கு ஒரு புதிய தளர்வுகளை நம்மளை தமிழக அரசு கொண்டு வந்துருக்குங்க. அது என்னன்றதையும் பார்த்தலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் நம்மளுக்கு குறைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது காலை 8 மணி முதல் மதியம் 2 மணிக்கு நம்மளுக்கு கடைகள் திறக்கப்பட அனுமதிக்கப்படுறதா நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலினே சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட கடைக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம இப்போ பார்த்தலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடைகளில் நம்மளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா 11 மாவட்டங்கள் நம்மளுக்கு தளர்வுகள் நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்குங்க. அதாவது 27 மாவட்டங்கள் நம்மளுக்கு கொரோனா தொற்று குறைஞ்சிருக்கு. ஆனால் 11 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று குறையாத காரணத்தினால இப்போது அந்த மாவட்டங்களில் மட்டும் நம்மளுக்கு தளர்வுகள் கம்மியாக கொடுத்துருங்க. கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் நம்மளுக்கு குறைக்கப்பட்டிருக்குங்க, கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் மீதம் உள்ள 27 மாவட்டங்களுக்கு என்னென்ன அனுமதி கொடுத்துருக்காண்ட பார்த்தலாம். இந்நிலையில் தமிழகத்தில் இனிப்பு கார வகைகள் விற்கும் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஸ்வீட் கடையாகட்டும் இல்லை இனிப்பு காரம் எல்லாமே விற்கிற கடை வந்து காலைல 8 மணிலேருந்து மதியம் 2 மணிக்கு நம்மளுக்கு கடைகள் திறக்க அனுமதி. மேலும் அரசு அலுவலகங்களிலிருந்து சான்றிதழ் சேவைகளை பெற இசேவை மையங்கள் இயக்க அனுமதி. அதாவது நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் வந்ததுன்னா அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இசேவை மையம் மூலிமா அப்ளை பண்ணலாம். அதுக்கான சான்றிதழ் எல்லாமே நம்மளுக்கு இசேவை மையம் தான் ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இசேவை மையத்தில் போயிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இசேவை மையம் திறக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிருக்கோங்க. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கட்டுமான நிறுவனங்களில் அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50% பணியாளர்கள் இயக்க அனுமதி. பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க பெரும்பாலும் பணம் செலுத்த ஏற்கவாக நம்மளுக்கு நிறுவனங்களுக்கு திறக்க அனுமதினு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு ஏற்றுமதி இருக்கும்போது நிறுவனங்களுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு கட்டுமான பொருட்கள் இப்போ சிமெண்ட்டாக இருக்கட்டும் ஜல்லியாகட்டும் செங்கலாகட்டும் எல்லா நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது 50% வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு இருப்பதற்கு அனுமதி. இது எல்லாமே நம்ம தமிழக அரசு 20 அறிவிப்பு மூலிமா இன்னும் ஒரு சில அறிவிப்புகளை நம்ம தமிழக அரசு இப்போ வெளியிட்டிருக்குங்க. அந்த அறிவிப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா இப்போ 4 நாள் கொரோனா பாதிப்பு குறைஞ்சதுனால கடைகள் திறக்க போகிற நேரங்கள் நமக்கு கூடுதலாக கொடுத்துருங்க. திறக்கப்படாத கடைகள் நம்மளுக்கு திறக்கிறதுக்கு நம்மளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுருக்குங்க. டீ கடைகள் நம்மளுக்கு திறக்க உத்தரவிட்டுருங்க. அடுத்தபடி நம்மளுக்கு டாஸ்மாக் கடை இன்னொரு புக்கும் சலூன் கடை. ஸோ எல்லாமே நம்மளுக்கு திறக்கப்பதற்கு அனுமதி கொடுத்துருங்க. அடுத்த வாரங்களுக்குள்ளே நம்மளுக்கு பஸ் இயக்குவதற்கும் அனுமதி கொடுக்கப்படுறாங்க. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தலாம். நன்றி.